ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல். என்னடா பேர் மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சுங்க. அடுப்பையுமே வந்து நீட்டாக கழுவி விட்டு அதுலேயுமே சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு சிங்கில் கிடந்த பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சுட்டு டீயும் போட்டு குடித்தாச்சு. வீடு எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மாப்பு போட்டு விட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏப்ரல் 19. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஓட்டு போடுறதுக்கு தான் போக போகிறேன். அதனால் காலையிலேயே கடகடன்னு எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே பார்த்துட்டேன். மாப்பும் போட்டு விட்டுட்டு வீடு ஓவரால் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாம்பிராணி வந்து போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூட, இன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதனால் சாம்பிராணி வந்து வீட்டில் போட்டு விட்டுட்டேன். ரொம்ப வந்து ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து உருளி இல்லை என்கிட்ட, அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தான் வந்து பூ போட்டு உருளி மாதிரி செட் பண்ணிப்பேன். உருளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, பட்டு வாங்க முடியல. கூடி சீக்கிரத்தில் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து தோசை தான் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதோட போய் குளிக்க போயிட்டேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் வெறும் தண்ணியாக குடிக்காமல் கொஞ்சம் வந்து புதினா இலை போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் புதினா இலையை வந்து தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு ஓரமாக மூடி வச்சுட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக இதை தான் நான் வந்து குடிக்க போகிறேன். எத்தனை பேர் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக குளித்து முடித்து கிளம்பியாச்சு. ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஓட்டர் ஐடியும் அந்த ஸ்லிப்பையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சரியான வெயிலுங்க, உத்தாலாம் நடந்து போயிட்டுருக்கேன். போனால் கியூவில் ஆள் நிறைய பேர் நின்றாங்க. கியூவில் நின்று போய் ஃபைனலாக நம்ம வந்து முத்திரையை வந்து குத்திட்டு வந்தாச்சு. வரும்போது வந்து இந்த நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது, ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சரியான வெக்க வீட்டுக்குள்ளே வெக்கையோடு நின்று சமைச்சு முடித்தாச்சு. என்ன சமையல் பார்த்தா, சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து சாப்பாடுமே அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வீட்டில் வந்து பூஜை வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக வந்து பூ எல்லாமே சாமிக்கு வச்சு பூஜையுமே பண்ணியாச்சு. நம்ம சர்க்குரு ஐயாக்கும் வேல் வந்து நான் கணக்கன்பட்டியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வேலையுமே வச்சு, வேல் வந்து சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், திருநீர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நைட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டு காலையில் தான் இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே ஸ்டார்ட் ஆகும். அதனால் எல்லாத்தையுமே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வந்து இந்த செரட்டாயில் வந்து செஞ்ச பொம்மை நான் தான் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் நைட் ரொட்டீனில் மீனுக்கு வந்து எரை போடணும். அவங்களுக்குமே எரை போட்டு நல்லா துள்ளி குதித்து சாப்பிட்டாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.